எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். சோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிசி மோட்டார். சின்ன வயசுல எல்லாம் டிசி மோட்டரை கையில வச்சுக்கிட்டு சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு நம்மளே பில்டப் பண்ணிட்டு இருப்போம். சோ அப்படிப்பட்ட ஒரு டிசி மோட்டார் எப்படி வேலை பண்ணுது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த வீடியோவை கிரியேட் பண்ணிருக்கேன். அனிமேஷன் கொஞ்சம் மொக்கையா இருந்தது அப்படின்னா தயவு செய்து திட்டாதீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு காந்தம் எடுத்துக்கிறோம். காந்தம்னாலே நார்த் போல் சவுத்து போல்னு ரெண்டு இருக்கும். அதை வந்து சென்டரில் வந்து ஒரு ஆக்சல் மாதிரி போட்டு சுற்ற விட்டுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு காந்தத்தை கொண்டு வந்து வைக்கிறோம். இப்போ நார்த் போல் இருக்கிற மாதிரி நான் அந்த காந்தத்தை வச்சேன்னா ரிப்பல் பண்ணும், அதனால் இந்த காந்தம் மூவ் ஆகும். அப்போ மேலே சவுத் போல் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஒரு சுற்று கிடைக்குது. இப்போ மறுபடியும் நான் திருப்பி வைக்கிறேன், மறுபடியும் ஒரு சுற்று கிடைக்கும். மறுபடியும் திருப்பி வைக்கிறேன், மறுபடியும் ஒரு சுற்று கிடைக்கும். இதுதான் அடிப்படை. ஸோ இப்போ இந்த அடிப்படையை மையமாக வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம். ஒரு இரும்பு பொருளில் நம்ம நார்மலாக வந்து பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம லைன் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து காந்தமாக மாறும். இதை வந்து எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்லேயும் வந்து நமக்கு நார்த்து போல் கிடைக்கும், சவுத்து போல் கிடைக்கும். இப்போ இதிலேயே பொலாரிட்டி நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ்ஸும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸும், அந்த மாதிரி நான் மாற்றி கொடுக்கும்போது எனக்கு நார்த்து போலும் சவுத்து போலும் மாறின திசையில் கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டினுடைய அடிப்படையான விஷயந்தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம முதல்ல வந்து ரெண்டு காந்தம் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இதில் ஒரு இதில் ஒரிஜினல் காந்தத்தை வச்சுட்டு இன்னொன்றில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பேட்டரியில் இருந்து ஒரு இரும்பு இதை கனெக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த மேனுவலாக வைக்கிறத தூக்கிட்டு அதுக்கு பதிலாக பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நார்த் போல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போயும் நமக்கு ரிப்பல் பண்ணும், அதனால் நமக்கு அதே சமயம் மேலே சவுத் போல் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஒரு சுற்று கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சதுக்கப்புறம் நான் பொலாரிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ மறுபடியும் எனக்கு இன்னொரு சுற்று கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்மனெண்ட் மேக்னெட்டுக்குள்ளுக்குள்ளே ஒரு காப்பர் கம்பியை வந்து வளைச்சி வைக்கிறோம். இதுக்கு பேர் வந்து ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆர்மேச்சரில் நம்ம வந்து வயர் மூலமாக கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். அப்போ அது காந்தமாக மாறுது. ஸோ இப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணணும். ஸோ வயரை எடுத்து மாற்றி வைக்கிறோம், மறுபடியும் ரொட்டேட் ஆகுது. ஆனால் இப்படி வயரை மாற்றி வைக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் காமுடேட்டர் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறாங்க. இதில் நடுவில் ஒரு ஸ்பிளிட் ஒன்று கொடுத்துருப்போம். இப்போ ரெண்டு பக்கமும் ப்ரஷஸ்னு ஒன்று வைக்கிறோம். இந்த ப்ரஷஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல் அவ்வளோதான். ஸோ இப்போ இது வழியாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே வந்து பவர் சப்ளை ஆகும்போது அது காந்தமாக மாறும். அதனால் நமக்கு ரொட்டேஷன்ஸும் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரஷஸ் வழியாக வருது, அது நார்த்து போல் சவுத்து போல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொட்டேட் ஆகும்போது நமக்கு கிடைக்கும். அது மூலமாக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த நடுவில் சின்ன கேப் இருக்கிற காரணத்தினால நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு பார்ட்லேயும் டச் ஆகிருக்கும்போது ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த காமுடேட்டரை அதிகப்படுத்துகிறோம். ஸோ அதிகப்படுத்துகிறப்ப நம்ம புதுசாக எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்மேச்சர் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதிகப்படுத்துறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ வந்து இது மாதிரி தான் நம்ம லைன் பாஸ் பண்ணும்போது நார்த்து போல் சவுத்து போல் வந்து மாறி மாறி கிடைக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடாக வந்து ரொட்டேட் ஆகும். இதை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம இன்னும் நிறையா காமுடேட்டர் சேர்த்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி இப்படி நம்ம அதிகமாக்கிட்டோம்னா ஸ்பீடு வந்து அதிகமாகும். நம்ம எல்லாரும் இந்த சின்ன வயசுல ஒரு 6வது 7வது படிக்கும் போது நமக்கு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மூணு விரலை வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இந்த விரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட் காந்த புலன் வந்து பாயுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் பாயுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காந்த புலன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கரண்ட் பாயக்கூடிய ஒரு வயரை நீங்க வச்சீங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலரா அதற்கு அப்படியே நேர்மாறான திசையில ஒரு ஃபோர்ஸ் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நமக்கு சொல்லி கொடுத்தப்ப இது எதுக்கு சொல்லி கொடுக்குறான், ஏன் சொல்லி கொடுக்குறான், ஒண்ணுமே தெரியாம பேந்த பேந்த முடிச்சுட்டு உட்காந்துருப்போம். 100%ல் 80% ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற காலகட்டங்கள்ல இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எங்கடா அப்ளை ஆக போகுது அப்படின்னு நம்ம தெரியாம பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ஸோ இந்த ரூல் டிசி மோட்டர்ல அப்ளை ஆகுது, அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்படி இந்த ஆர்மேச்சரில் கிரியேட் ஆகிறது தான் அந்த ஃபோர்ஸை தான் நம்ம வந்து டார்க் அப்படின்னு சொல்கிறோம் இங்கனக்குள்ள. ஸோ இப்போ அதிகமான அளவுக்கு டார்க் இருக்குது அப்படின்னா அதிகமான அளவுக்கு ஸ்பீடாக வந்து ரொட்டேட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஆர்மேச்சரை இந்த மாதிரி காயில் வச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த காயிலினுடைய இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு அதிகமாகும். இந்த பெர்மனன்ட் மேக்னெட்டை ஸ்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஒரு மோட்டர் வடிவமைச்சிருப்பாங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மொத்த சுற்றக்கூடியதை ரோட்டர்னு சொல்லுவாங்க. அதில் சென்டரில் ஆக்சில் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெளியில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மேக்னெட் அப்படிங்கக்கூடியதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அங்கே வந்து நம்ம காயில் கட்டி அதில் கரண்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ அதுவும் மேக்னெட்டாக மாறும். ஸோ இந்த மாதிரியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா
ஒரு டிசி மோட்டரை ஒர்க் பண்ண வைக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு டிசி மோட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது வந்து கம்பல்சரி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.